ஹாய், வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம பூஜா பிஸ்கட் நம்ம போடுவோம். அதில் பிஸ்கட் நாட்டு எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நியூ மாடலாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு ஆரஞ்சில் பாருங்கள் 10 ஃபீட்டில் 6 நம்பர், வயலட்டில் 9 ஃபீட்டில் 24 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதை எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக எடுத்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் பேசிக் நாட் போட்டு வச்சிடணும். இதை நீங்கள் உங்களுக்கு தேவையான கலராக கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த 30 ஒயர்ஸில் உங்களுக்கு தேவையான மாதிரி கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை ரெண்டையுமே ஈக்குவலாக மடிச்சுட்டு நம்ம நார்மல் நாட் போடுறோம். இந்த மாதிரி நார்மல் நாட் போட்டுட்டு அளவு வந்து செக் பண்ணிக்கணும். ஆப்போசிட் ஒயரை வந்து பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக இருக்கா, ரெண்டு ஒயரும் ஈக்குவலாக இருக்கா, ஆப்போசிட் ஒயர்ஸு எல்லா ஒயர்ஸும் என்ன பண்ணியிருக்கணும், ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எது வந்து ஹைட்டாக இருக்கோ அதை கொஞ்சம் உள்ளே தள்ளி அடுத்த பக்கம் நீங்கள் இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து என்னவாயிருக்கும், உங்களுக்கு கரெக்டாகிடும். இதே மாதிரி 4 ஒயருமே நீங்கள் செக் பண்ணணும். எது ஆப்போசிட் 2 ஒயர்ஸ் இருக்குல்ல, அதை பிடிச்சி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எது லாங்காக இருக்கோ அதை கொஞ்சம் உள்ளே தள்ளி அடுத்த ஆப்போசிட் சைடை நீங்கள் இழுத்து விட்டுறணும். அடுத்து இதே மாதிரியே நீங்கள் இருக்கிற 30 ஒயர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், நார்மல் நாட்ஸ் போட்டு வச்சுக்கணும். பேசிக் நாட் போட்டு நம்ம போட்டு வச்சுக்கணும். நார்மலாக எல்லா பூஜா பாஸ்கெட்டுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம போட்டு வைப்போம். இப்போ டோட்டலாக பாருங்கள் 15 நாட்டு நம்மக்கிட்ட இருக்கும். ரெட்டில் பாருங்கள், ஆரஞ்சில் வந்து நமக்கு வந்து 3 நாட் கிடச்சிருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் போட போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள், ரெண்டு எடுத்துக்கோங்க. இங்கே கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நம்ம முடிச்சு போடணும். இங்கே பாருங்கள், இப்போது மேலே கிராஸ் ஆகுது பாருங்கள், அங்கே வச்சு அடுத்த நாட்டை நீங்கள் சுற்றிக்கணும். ஓகே, ஒரு நாட்டை ஒரு இந்த பக்கம் நம்ம கையில் இருக்கிறத ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம், இந்த ரைட் சைடில் உள்ளதை சுற்றிக்கிட்டு நம்ம நார்மல் நாட் போடணும். அடுத்து பாருங்கள், அடுத்து கீழே இருக்க நாட்டில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். மேலே இருக்க நாட்டில் ஜாயின் பண்ணால் கீழே இருக்க ஒயர் வந்து தனியாக நிற்கும், அதனால் கீழே இருக்க பாருங்கள் அந்த நாட்டில் தான் நம்ம இந்த ஒயரை வச்சு அடுத்த நாட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஒயரில் ஜாயின் பண்ணக்கூடாது, கீழே பாருங்கள், நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த ஒயரில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த ஒயரை மடிச்சுக்கோங்க, கீழே இருக்க ஒயரை மடிச்சுக்கிட்டு நம்ம கையில் இருக்க ஒயரில் ஏதாவது ஒரு சைடை வச்சு என்ன பண்ணுங்கள், சுற்றிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு திரும்பி இருக்க ஒயரை எடுத்து மேலே வச்சிடலாம். இங்கே திரும்பி இருக்க ஒயரை எடுத்து உள்ளே விட்டுருங்க, அந்த லூப்புக்குள்ளே விட்டுடுங்க. இப்போ டைட் பண்ணிட்டால் நமக்கு இந்த 2 ஒயருமே நம்ம 2 நாட்டும் நம்ம ஜாயின்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 3 நாட்டுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2யுமே சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுடலாம். ஓகே, இப்போ இதை 2யுமே ஒரு முடிச்சு போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு 6 நாட்டு வந்து நம்மளுக்கு இங்கே கிடச்சிடும். இது ஃபஸ்ட் ரவுண்டு, இப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ரவுண்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகிற 2 ஒயரை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், பேசிக் நாட் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சேம் டைரெக்ஷனில் தான் போவோம், கிராஸ் ஆகாது. 2 ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகிறத எடுத்து நம்ம நார்மல் நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி போடணும். இதே மாதிரி எல்லா சைடுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், போட்டு வச்சிடணும். 6 முடித்து மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்கும் 2 ஒயரை பாருங்கள், அதில் தான் நம்ம வந்து லெக்கு ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த 6 முடித்து போட்டிருக்கோம்ல, இதில் தான் நம்ம லெக்கு, இந்த வயலட் கலரில் நம்ம போட்டு வச்சுருக்க நாட்ஸை லெக்காக நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடலாம். டைட் பண்ணிக்கோங்க. போடும்போதே நீங்கள் ஒவ்வொரு வாட்டியுமே நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒயரை நல்லா இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கோங்க. பேசிக் நாட்டு அண்டு கீ செயின்ஸ் மாடல்ஸு ஆல்ஃபபெட் லெட்டர்ஸு இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணுங்கள். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஹேண்ட்பேக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம், இல்லை ஃபோன் பவுச்சாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சிவன் கண் நாட்டில். அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி முடிச்சு போட்டு முடிச்சிட்டோம். இது நீங்கள் யாருக்கும் கிஃப்ட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், இல்லை நீங்கள் சேலும் பண்ணலாம் பூஜா பாஸ்கெட்டு. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஈஸியாக தான் இருக்கும், நியூ டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம லெக் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடம் பாருங்கள், வயலட் மடிச்சுக்கிறேன்,
ஆரஞ்சை சுற்றிக்கிறேன். இப்போ வயலட் எடுத்து மேலே வச்சுருங்க. இந்த பக்கம் ரெட்டு வச்சுருங்க. இப்போ இந்த பக்கத்தில் பாருங்கள், ரெட்டை ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் சைடில் ரெட்டை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதை சாரி, ஆரஞ்சு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஆரஞ்சு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு வயலட்டை சுற்றிக்கோங்க. இப்போ ரெண்டும் பாருங்கள், வயலட்டும் ஆரஞ்சும் ஒரே மாதிரி சைடு தான் போகிறது, டைரெக்ஷனில் தான் போவோம். அதை எடுத்து பக்கத்து பக்கத்தில் இருக்கிற நாட் ஒயரஸை எடுத்து நம்ம நாட் போட்டுருங்க. இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி சேம் டைரெக்ஷன் போடுற ஒயரை எடுத்து நம்ம பேசிக் நாட் போட்டுருங்க. அடுத்தது ஆரஞ்சு நாட் போட்டு முடிச்சிடலாம். ஒரு லெக்கு நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அஞ்சு நாட் இந்த மாதிரி சுற்றி நீங்கள் போடுங்க. இதுதான் இது, ஒரு லெக்கு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்த லெக்கும் நம்ம பார்க்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நம்ம வந்து ஃபுல் வீடியோவுமே உங்களுக்கு வந்து டியூட்டோரியல் வந்து ரொம்ப லென்த்தி வீடியோவாக காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அகெயின் ஒரு லெக் நம்ம போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். டைட் பண்ணிக்கோங்க நல்லா ஒயர்ஸை, நல்லா இழுத்து போடுங்க ஒயர் முடிச்சிங்களே. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு மிக்ஸ்டு கிடைக்குது. நம்ம ஆரஞ்சில் ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஆரஞ்சு நாட்டில் பியூர் நாட்டில் என்ன பண்ணணும், எண்ட் பண்ணணும். இந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு மொத்த டோட்டலில் அஞ்சு நாட்டு நீங்கள் போட்டுருங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் ஆறு சைடும் நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக லெக்கு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், ஆறு லெக்கும் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நம்ம இப்போயே போட்டுறேன் ஒரு பிஸ்கட் நாட்டு. இல்லைனா நீங்கள் வந்து ஃபுல்லாக இன்னொரு லெக்கும் இதே மாதிரி நீங்கள் ஆரஞ்சு கலர் நாட்டில் வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இல்லை இப்போவே நம்ம கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போவே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து ஆறு ஒரு ஃபஸ்ட் லேயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமாவே ஒரு பிஸ்கட் நாட் வந்து நான் இதில் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், பிஸ்கட் நாட்டுக்கு ரெண்டு பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிற ரெண்டு வயலட் கலரையும் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ரைட் சைடு கீழே இருக்கிற ஒயர்ஸை நீங்கள் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்க ஒயரை எடுக்கணும். ரெண்டு ஒயர் இருக்கும் அங்கேயும், ஆப்போசிட் வெட்டும் ரெண்டுமே. அதில் கீழே இருக்க ஒயரை ஃபஸ்ட்டு சுற்றிக்கிறேன். அடுத்தது கீழே நம்ம இந்த திரும்பி இருக்க ஒயரை மேலே தூக்கி வச்சிடறோம். அப்புறம் நம்ம சுற்றி வச்சிருக்க ஒயரை லெஃப்ட் சைட்லேருந்து ரெண்டு லூப்புக்குள்ளேயும் ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. அடுத்தது இந்த ஒயரை மடிச்சிக்கோங்க, முன்னாடி திருப்பி வச்சுட்டு நம்ம அந்த லூப்பை மட்டும் அடுத்த ஒயரால் லூப்பை சுற்றிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கணுங்க. சுற்றி வச்சுட்டு இப்போ கீழே விட்ட ஒயரை திரும்பவும் நம்ம மேலே வச்சுட்டு திரும்ப அந்த நம்ம ரைட் சைடு வச்சுருக்கோம்ல அந்த ஒயர்ஸை ரெண்டு லூப்புக்குள்ளேயும் கொடுத்துட்டு ஒயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிஸ்கட் நாட் பாருங்கள். இந்த ரெண்டு ரெண்டு ஒயர் நம்ம கிராஸ் ஆகிற இடத்துல நம்மளுக்கு பிஸ்கட் நாட் கிடச்சிடும். இந்த மாதிரியே நம்ம ஆறு பக்கமும் நீங்கள் போட்டுருங்க. நம்ம அது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும், அதுக்காக நம்ம இப்போயே போட்டு வச்சிடுறோம். இல்லை நீங்கள் அந்த லெக்கு இன்னொரு லெக்கு ஜாயின் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ரெண்டு லூப்பும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்கள், கீழே இருக்க ஒயரை மேலே தூக்கி வச்சிட்டோம். அடுத்து லெஃப்ட் ரைட் சைடு இருக்க ஒயரை லெஃப்ட் சைடு லூப்பில் போட்டு முடிச்சுட்டு எடுத்து கொண்டு போயிடுறோம். அடுத்து ஒயர் மேலே இருக்க ஒயரை கீழே எடுத்துடுறோம். தென் பாருங்கள், ரெண்டையுமே ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு கையில் பிடிச்சிக்கிட்டோம். திரும்ப நம்ம மேலே வச்சுருக்க ஒயரில் நம்ம லூப் ரெடி பண்ண லூப்பை சுற்றுறோம்ல, அதை எடுத்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டுருங்க. அந்த ஒயரையும் கொண்டுருங்க. இப்போது ரைட் சைடு இருக்க ரெண்டு ஒயருமே நம்ம லெஃப்ட் சைடு வந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு பிஸ்கட் நாட்டும் கிடச்சிருச்சு.
டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும், நமக்கு ஷேப் வரும். அப்போ தான் ரவுண்ட் ஷேப் வரணும்ல, அதனால் நமக்கு அந்த ஒயர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இழுத்த மாதிரி தான் இருக்கும். டைட் பண்ணி போடுங்க. இதே மாதிரி பாருங்கள், ஆறு பக்கமும் நம்ம போட்டோம். இந்த மாதிரி ஆறு நாட்டு போட்டேன். போட்டதுக்கப்புறம் நம்ம லெக் ஜாயின் பண்ணலாம். திருப்பி இப்போ இந்த திரும்பவும் நம்ம அதே ஆரஞ்சு கலரில் நம்ம வயலட் கலர் முடித்து திரும்ப ரிமைனிங் நம்மளுக்கு 6 நாட் இருக்கும். அந்த 6 நாட்டால் 6 லெக்கு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த பக்கம் வரும்போது ஆரஞ்சு நீங்கள் ஃபோல் பண்ணணும். சுற்றுறது வந்து வயலட் சுற்றணும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த ஆப்போசிட் வயலட்டை வந்து ஃபோல் பண்ணிக்கிட்டு ஆரஞ்சை சுற்றணும். அதை பார்த்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது வந்து ஐயோ லெக்லாம் ஜாயின் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்மளும் ஏதாவது ட்ரை பண்ணோம், ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நமக்கே வந்து நம்ம மேலே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். நமக்கே நமக்கு பார்க்கும்போது நம்மளை ஏய் நம்ம கெத்து இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கும். ஏதாவது ஒரு மேக் பண்ணோம், ஒரு திங்ஸ் ரெடி பண்ணோம். நம்ம வீட்டுக்கிலே இப்போ நம்ம கோயிலுக்கோ எங்கேயோ நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னாலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யார் போட்டது, எப்படி போட்டது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து பாராட்டுகளும் வரும். அதனால் ஷேராக நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்க, உங்களுக்கு டைம் போகலை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒர்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணணும். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு பார்ட் தான். அதுவே நாங்கள் வந்து பேஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிச்சிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் வேர் ஜாயின் பண்ணது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பேஸ் போடுறது மட்டும்தான் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா எக்ஸ்ட்ராலாம் நான் எதுவுமே காமிக்கலை. ரொம்ப உங்களுக்கு ஸ்பீடாக தான் காமிச்சிருக்கிறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீட் பண்ணி தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் காமிச்சிருக்கேன். டியூட்டோரியலை ஆரஞ்சில் ஆரம்பிக்கிறோம். ஆரஞ்சிலே நம்ம எண்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமுமே போட்டுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும் நமக்கு. ரெண்டு லெக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கோமா, ரெண்டு லேயராக 6 நாட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல, அதை 12 நாட்டையும் நம்ம 12 பூவையும் இந்த மாதிரி 12 கால் வந்து செட் பண்ணி வச்சிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு டிசைன் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம நடுவில் வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு லெக் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பிஸ்கட் நாட்டில். அதில் நம்ம வந்து இன்னும் என்ன பண்ணணும், 3 நாட் வர மாதிரி போட்டு பார்டர் லைனு செட் பண்ணணும். அவ்வளோதான் நம்மளுக்கு ஈஸி. இந்த பார்டர் நம்ம மவுண்டன் ஷேப், நார்மலாக உள்ளதில் வந்து மவுண்டன் ஷேப் போடுங்க. நீங்கள் பிஸ்கட் நாட் வரல அப்படின்னா நீங்கள் கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நீங்கள் வந்து நார்மல் நாட் போடணும். அவ்வளோதான். இந்த பிஸ்கட் நாட் வர இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும், நார்மல் நாட் போட்டுங்க. கிராஸ் ஆகிற இடத்துல நீங்கள் நார்மல் பேசிக் நாட் போட்டாலே போதும். அவ்வளோதான். இந்த ரெண்டுக்கும், ரெண்டு நார்மல் பேஸ்கெட்டுக்கும் பிஸ்கட் நாட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பிஸ்கட் நாட்டுக்கு லெஃப்ட்டு ரைட்டு மேலே ஒன்று, மொத்தம் டோட்டல் வந்து நம்மளுக்கு 4 பிஸ்கட் நாட் இதில் வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், கீழே எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒயர் எடுத்து சுற்றணும். அடுத்தது அது பக்கத்துலேயே ஒரு ஒயர் இருக்கும் பாருங்கள், மேலே அந்த ஒயர் எடுத்து சுற்றணும். அதுக்கப்புறம் கீழே வச்ச ஒயர் எடுத்து மேலே வச்சுடுங்க. அடுத்து நம்ம சுற்றி வச்சிருந்தாலும் அதை அப்படியே அந்த ரெண்டு லூப்புக்குள்ளையுமே கொடுத்துட்டு டைட் பண்ணால் நமக்கு பிஸ்கட் நாட் கிடச்சிடும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த பக்கம் வந்துருச்சு. அடுத்து பாருங்கள் இந்த பக்கம் ரைட் சைடு, ரைட் சைடும் 2 2 + 2 4 ஒயர்ஸுக்கு பாருங்கள். லெஃப்ட் சைடு இருக்க 2 ஒயர்ஸை நம்ம ஃபோல் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இருக்கதான் சுற்றிக்கோங்க. ஓகே, இப்போ கீழே இருக்க அந்த ரெண்டு ஒயரையும் நம்ம மேலே கொண்டு போய் வச்சிடலாம். திருப்பி நம்ம இங்கே வச்சுருக்க லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த திரும்பி இருக்க ஒயரை லூப்புக்குள்ளே கொடுத்துடலாம். அடுத்தது நீங்கள் அந்த திரும்பி இருக்க ஒயரை எடுத்துருங்க. கீழே வச்சிட்டோம், அடுத்து சுற்றிக்கிட்டோம். மேலே இருக்க ஒயரெல்லாம் ஒரு சுற்றிட்டு
இப்போ நம்ம உள்ளேயும் அதை கொடுத்துட்டோம். இந்த கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு ரைட் சைடு இருக்க ஒயரை லூப்புக்குள்ளே கொடுத்து எடுத்துருங்க. இப்போ நம்ம டைட் பண்ணிவிடுங்க. மூணு முடிச்சு போட்டோம். இப்போ மேலே நம்மளுக்கு நாலு ஒயர் கட் ஆகுது பாருங்கள், ஒன் கிராஸ் ஆகுது பாருங்கள். அந்த ஒயர்ஸை திரும்ப அதில் ஒரு பிஸ்கட் நாட் போட்டுடலாம். இதுதான் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்டர் செட் பண்ணணும். இப்போ இந்த நாலு பிஸ்கட் நாட்டை கவர் பண்ணுற மாதிரி பார்டர் லைனு செட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிடும். ஆறு பக்கம் போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பு வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பாருங்கள் இப்போ இருக்கிற நாலு போட்டாச்சு. அகெயின் பாருங்கள் இப்போ பார்டர் மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த ஆரஞ்சு வந்து நம்ம ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த நாலு ஒயர் வயலட் ஒயர் இருக்கு பாருங்கள், அந்த நாலு வயலட் ஒயர்லேயும் நீங்கள் நார்மல் நாட் போடுங்க. ஓகே, இந்த மாதிரி போடணும் நாலு நாட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பக்கமும் இதே மாதிரி நாலு நாட்டு வந்துடணும். லாஸ்ட்டில் இந்த நாலு நாட்டுக்கும் நடுவில் கிராஸ் ஆகும், அதில் நம்மளுக்கு ஒரு ஆரஞ்சு பியூர் நாட்டு கிடைக்கும். இப்போ நாலாவது நாட் போடுறோம் பாருங்கள். இப்போ இந்த பக்கம் இப்போது ஒவ்வொரு பிங்க் வயலட்டையும் ஃபஸ்ட்டு ஃபோல் பண்ணுங்கள். சுத்து ஒயராக நம்ம ஆரஞ்சு ஒயராக அங்கேருந்து கொண்டு வாங்க. இதுலேயும் நாலு நாட்டு வரும், அடுத்தது ரெண்டு நாட்டும் வெட்டும், அந்த இடத்துல நம்ம ஒரு பியூர் நாட். இப்போ மூணாவது முடிச்சு போடுறோம். பியூர் நாட்டு ஆரஞ்சு ப்ளஸ் ஆரஞ்சு ரெண்டுமே கிராஸ் ஆகுது பாருங்கள், அதில் நமக்கு ஒரு பியூர் நாட் போட்டு முடிச்சுருங்க. இதுதான் ஒரு மவுண்டைன் ஷேப்பு, அந்த ஒரு ஷேப் பாருங்கள், முகடு மாதிரி ஒரு கவர் பண்ணிட்டோம், டைமண்ட் ஷேப் முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு டைமண்ட் மாதிரி வருது. அடுத்தது இந்த ரெண்டு ஆரஞ்சு, இந்த ரெண்டு ஆரஞ்சு பாருங்கள், அதுக்கு நடுவில் இருக்கிற ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி ஒரு பிஸ்கட் நாட் போட்டிருக்கோம். இப்போ இதுலேயும் நம்ம ரிமைனிங் இருக்கிற மூணு பிஸ்கட் நாட்டும் போட்டுட்டு ஆரஞ்சு பார்டர் இந்த மாதிரி போட்டு எல்லா பக்கமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஆறு சைடும் வந்து இதே மாதிரி நம்ம போட்டு முடிக்கணும். அடுத்து பாருங்கள் இப்போ நம்ம இந்த ரெண்டு, இந்த பக்கம் ஆரஞ்சு டு அந்த பக்கம் ஆரஞ்சு நமக்கு நடுவில் பாருங்கள் ரிமைனிங் இருக்குது. பாதை நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஈக்குவலாக ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கூடைய வந்து பேஸ்கெட்டை வந்து நம்ம ஹைட் பண்ணுறதுக்காக, இதனால் நடுவில் சென்டரில் பாருங்கள் கீழேருந்தே நீங்கள் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரெண்டு ஒயரு ரைட் சைடு ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. சென்டரில் இருக்கிற ஒயருங்க, ஆரஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்ஸை இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு எடுத்து நம்ம பிஸ்கட் நாட் ஒன்று மேக் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அடுத்தது லெஃப்ட் சைடு ரைட் சைடு த்ரீ த்ரீ நாட் வந்து நார்மல் நாட்ஸ் போட்டால் தான் நமக்கு வந்து அடுத்த பிஸ்கட் நாட் போட்டிங்கன்னா இங்கே வந்து ஹைட் ஆகிடுது. அதனால் நம்ம வந்து வந்து இந்த பக்கம் மூணு பேசிக் நாட்டு, இந்த பக்கம் ஒரு மூணு பேசிக் நாட் போட்டு ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஆரஞ்சுக்கு ஈக்குவலாக நம்ம கொண்டு வரணும். ஓகே, இந்த ஆரஞ்சு பியூர் நாட் இருக்குது பாருங்கள், அந்த ஹைட்டுக்கு வர்ற மாதிரி நம்ம இந்த ஒரு பிஸ்கட் நாட்டு மூணு மூணு நாட் போட்டு கொண்டு வந்துடலாம். ஓகே, அதுதான் பாருங்கள். இப்போ இதில் நம்ம பேசிக் நாட்டு இந்த பிஸ்கட் நாட் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு ஒயரை ஃபோல்ட் பண்ணிட்டோம், கீழே இருக்க ஒயரை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போட்டுரும். அடுத்தது மேலே இருக்கிற ஒயர் இதை லெஃப்ட் சைடில் கொடுத்து எடுத்துடுறோம். லெஃப்ட் சைடுக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஒயரு. இப்போ மேலே இருக்க ஒயரை கீழே வச்சுடுங்க.
இப்போ அடுத்த ஒயர், இந்த கீழே நம்ம சுற்றின ஒயருக்கு அடுத்த மேலே ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் அதே மாதிரி சுற்றி எடுத்துருங்க. இப்போ கீழே இருக்க வச்சுருந்த ஒயரை மேலே தூக்கி வச்சுட்டு இப்போது ரைட் சைடில் கொடுத்து லூப்பு இல்லை லூப்புக்குள்ளே கொடுத்தோடனே நம்மளுக்கு என்ன ஆகிடும், நம்மளுக்கு இந்த பாக்ஸ் நாட் கிடைக்கும், டைட் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு இப்போ 4 knot சேர்ந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது மேலே பாருங்கள், நம்ம நார்மல் நாட்டு இப்போ ரெண்டு பிஸ்கட் நாட்டுக்கு மேலே பாருங்கள், அந்த வயலட் ஒயர்லேயே பியூர் நாட்டு வயலட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல 2 போட்டிருக்கோம், அடுத்தது ஆரஞ்சு கூட இங்கே ஒன்று, 3 வர மாதிரி போட்டுக்கோங்க. 3 knot வந்தாலே நம்மளுக்கு ஆரஞ்சு ஈக்குவலைஸ் ஆகிடும். அந்த நடுவில் பார்டர் வந்துருக்கு பார்த்திங்கனா, பியூர் ஆரஞ்சு ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு 1 knot வரும், அதுக்கு மேலே 2 knot. ஓகே, பிஸ்கட் நாட்டுக்கு பக்கத்தில் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் 1 knot வரும், அந்த 1 knotக்கு மேலே 2 knot வர மாதிரி டோட்டலி நமக்கு வந்து இந்த பக்கம் 3, லெஃப்ட் சைடு 3, ரைட் சைடு 3 knot வரணும். இந்த மாதிரி பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள், 3 knot போட்டு வச்சுங்க. உங்களுக்கு கிளியராக இப்போ புரிஞ்சுருக்கோம், நம்மளோட அந்த பார்டருக்கு பக்கத்தில் இருக்கிற 2 பார்டரையும் சேர்க்கறதுக்கு பாருங்கள், 1 biscuit நாட்டு பக்கத்தில் 3 நார்மல் நாட்டு போட்டு முடிச்சுடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போட ஆரம்பிக்கணும். இதுதான் பேஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.